என்னம்மா உன் செல் ஷூட்டிங் இல்லையா? என் டைரக்டர் புதல்வனை சீராட்டி பாராட்டுறதுக்காக லீவ் போட்டேந்தி. காலங்காத்தாலே உன் நடிப்ப ஆரம்பிச்சிட்டியா? என்னப்பா பண்ணுறது, நீயும் சான்ஸ் கொடுப்ப, நானும் நடிக்கலான்னு பார்த்தா மாட்டேங்கிறியே. எந்திரிச்சொன்ன வெறுப்பே தாத, நான் என்ன பண்ண, கதை கிடைக்கல. சரி சீசருங்க. அது உங்கள் அப்பா வாக்கிங் கூட்டின்னு போயிருக்கு. மகனே இப்படி பண்ணா எப்படி? பேசாம ஒரு டைரக்டர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்கு? இப்போ மூணு படத்துல எல்லாம் என் பிலிம் பை ஐஸ்வர்யா தனுஷ்னு வரும். அந்த மாதிரி உன் பொண்டாட்டி எக்ஸ் 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 சக்தின்னு வரும்ல, அதை பார்த்தாது இந்த அம்மா மனசு சந்தோஷப்படும். அதுக்கு தான் இப்போ நீ அடி வாங்க போற. ஏய் ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத, சில் சில். என்ன டேஸ்ட் மகனே, நீ ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சதுக்கு கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருந்தா உங்க அப்பாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்பார்ல. ராஜலக்ஷ்மி, இதுக்கு மேல பேசினா உனக்கு மரியாதை கிடையாது. வாக்கிங் போட நாய் வந்துருச்சு, அது குலைக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். பை. டேய் ரெண்டு தோசையா சாப்பிட்டு போடா. வேணாமா. ஏய் அட்லீஸ்ட் பிரஷ் ஆது பண்ணிட்டு போடா. வெள்ள பாத்துக்கறேன். பிரஷ் எப்படி வெள்ள பாத்துப்பா? ஹாய். பண்ணி தொலைச்சிட்டியா? என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக இப்படிலாம் காமெடி பண்ணாத. ஹே சீரியஸ் ஆடி, வேணும்னா நம்ம லவ் ஸ்டோரி கூட அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாமே.
நீ வினை தாண்டி வருவாயா சிம்பு மாதிரியா ப்ரப்போஸ் பண்ண? Please marry me. Please marry me. டாபிக் சேஞ்ச். நான் என்ன பண்ணேன்? கதை கிடைக்கல. டேய், தேனா தாண்டா கதை கிடைக்கும். உன்னை சுத்தியே கதை இருக்குடா. ஏன், ஒரு பிச்சைக்காரன் கூட தான் கதை இருக்கு. பிச்சைக்காரனை பத்தி மட்டும் பேசாத. டேய், நான் இல்லடா, ரஞ்சித் தான்டா. நான் சொன்ன மாதிரி தெரியுமாட்டா. ஆஹா, டேய், நான் பிச்சைக்கார எல்லாம் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? அங்க பேர் டேய் இல்ல மச்சான், பிச்சைக்காரன போட்டோ எடுத்தண்டா, காமிக்க சொன்னான். சரி, போட்டோவை பார்த்துட்டு ஹெட்ரூம் கட் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான்டா. அவனும் ஃபிலிம் டெக்னாலஜி தானா? அந்த பிச்சைக்காரன் மச்சான் உனக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 3 மாசத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆவது எடுத்துட்டு வந்து என்ன பாரு. டாட் 3 மாசமா? ஆர்த்தி எல்லாம் 6 மாசம் தரேன்னா நான் அவளே கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டே. குட் பை. ஹே நில்லுடி. என்ன? பில் பே பண்ணிட்டு போடி. ஐ ஹேட் யூ. அவனுடைய பிள்ளை சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் நீ கொடுக்கற செல்லம் தான். அவன் எப்படி கட்டி குட்டிச்சோரா போய் நிக்கிறான்? ஏண்டி இங்க ஒருத்த நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, நீ மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, இங்க பாருடி. போடா. வருது பாரு தருதல. ஊர்ல இருக்க பொண்ணுங்களோட காபி ஷாப்ல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கு. யூத்னா அப்படிதான் இருக்கும். பின்ன வேற மாதிரி நாய் பின்னாடியா சுத்த முடியும்? வாய பத்தியா உருப்படாத தண்டச்சோறு. காலேஜ் முடிஞ்சு 3 மாசம் ஆகி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற கிளிக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. நானா ஒண்ணு கதை கிடைக்கல. அதுக்கு கிரியேட்டிவா யோசிக்கிறேடா. பொண்ணுக்கு பின்னாடி சுத்த கூடாது. பின்ன உங்களுக்கு பிறந்தா சும்மா இருமா? 25 வருஷம் தமிழ் சினிமால பிள்ளைங்கள அப்பன் தேட்டர் டயலாக் எல்லாம் மக்கடிச்சுட்டு வந்து இவரு கிரியேட்டிவிட்டி பத்தி பேசுறாரு. உன்னை கொண்டுடுவா படவா. டேய், அவர் பேசுறது எதுவும் காதல விழக்கூடாது. இதை வாங்கி கொடுத்த, இதை சொருகு. அவர் எதுவுமே பேசக்கூடாது. நான் இதை வாங்கிட்டு வந்தேன், வாயில வச்சு விடு. டேய் ராஸ்கல் ஒண்ணே, வாங்க பாத்துக்கலாம். டேய் என்னடா இது, போடா போ போடா. இந்த தருதலை எப்படித்தான் வாழ்க்கையில முன்னேற போதும்? என்னங்க இது? ஐயோ சக்தி, சக்தி. நீ ஏண்டா அவர் கூட கூட பேசிட்டு இருக்க? அவர் வெளியில தாண்டா அப்படி உள்ள குழந்தை மாதிரிடா. குழந்தைனா சர்லாக் சாப்பிட சொல்லு. சர்லாக் ஹோம்ஸ் வலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீ ஏண்டா அவர் வாயில விழுற? பேசாம ஷார்ட் பிலிம் எடுத்து தொலைக்க வேண்டியதானே. நான் என்ன பண்ண, கதை கிடைக்கல. அப்ப அது வரைக்கும் அவர்கிட்ட பேசாம இரு. ஓவரா பேசிட்டு இருக்காரு, போட்டுன்னு போயிட போற. ஏய் சி, வாய் மூடு. அப்பா இப்பதாண்டா இப்படி இருக்காரு. நாங்க லவ் பண்ண காலத்துல அன்பா அமைதியா தாண்டா இருப்பாரு. ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? லவ் பண்ண காலத்துல அன்பா அமைதியா இருப்பாருன்னு சொன்னேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே? அம்மா அம்மா லவ் ஸ்டோரி சொல்லுமா? ஏய் சி, போடா, வெக்கமா இருக்கு. மாமா சொல்லுமா? ஒரு நாள் உங்க அப்பா புது பைக்கோட என் முன்னாடி வந்து நின்னு என் வாழ்க்கையை முழுசா வாழ நினைக்கிறது. ரெண்டு விஷயத்தோட தான், ஒன்னு இந்த பைக்,
இன்னொன்று நீ ஒன்று கிடச்சிருச்சு நீ கட் டேக் ஓகேடா சூப்பர் அடுத்த ஷாட் என்னன்னா ரெண்டு பேரும் பாத்துக்கிறீங்க அப்புறம் ஒரு ரியாக்ஷன் வருது பைக் வெரி ஸ்லோவா போகுது.